ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவீந்த். ரியல்மியுடைய பட்ஜெட் சீரீஸான ரியல்மி 10 ஸ்மார்ட் ஃபோனை இன்றைக்கி அஃபிஷியலாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் போது இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம இப்போ கன்சிடர் பண்ணலாமா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா, இல்லை இதை விட பெட்டரான ஆப்ஷன் மார்க்கெட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரியான அந்த எல்லா விஷயத்தை பற்றியுமே இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ ரியல்மி கிட்டேருந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரியல்மி 10 ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனை தான் ஆக்சுவலி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அண்டர் 15K செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 15K செக்மெண்ட்டில் நிறைய 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இப்போ மார்க்கெட்டில் இருக்கும்போது இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாமா, இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் தானே அப்படின்ற டவுட் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன், ஆக்சுவலி 4G ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலி 5G அப்படின்றது இந்தியாவில் லான்ச் ஆகிருந்தாலும் கம்ப்ளீட்டாக இன்னும் லான்ச் ஆகலை. ஒரு சில சிட்டிஸில் மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா சென்னையில் மட்டும்தான் இப்போதைக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஒரு இன்டீரியரில் இருக்கீங்க, சிட்டியில் இல்லாமல் கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு 5G வரதுக்கு இன்னும் ரொம்பவே நாளாகும். அட்லீஸ்ட் 2 வருஷமாவது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவுட்டரில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் 4G ஸ்மார்ட் ஃபோனை இப்போ கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி ஒருவேளை 5G சர்வீஸை இந்தியா ஃபுல்லாக கொடுத்துட்டாலுமே 4G விட 5G காஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக ஹையராக தான் இருக்கும். ஸோ அதனால் 5G உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றதையும் பார்த்துங்க. 5G என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இல்லைனா 5G யூசேஜ் எனக்கு தேவையே இல்லைப்பா, எனக்கு 4G போதும், 4G கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பீடை என்னுடைய யூசேஜுக்கு போதும் அப்படின்லாம் நினைக்கக்கூடியவங்க இப்போ நீங்கள் கண்டிப்பாக 4G ஸ்மார்ட் ஃபோனையும் கன்சிடர் பண்ணலாம். அதனால் 5G இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு சில கண்ட்ரியில் லான்ச் ஆகிடுச்சு, இல்லை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரப்போகுது அப்படின்றதுக்காக நீங்கள் 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய யூசேஜுக்கு 4G ஸ்மார்ட் ஃபோன் எனஃப் அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் 4G ஸ்மார்ட் ஃபோனும் கன்சிடர் பண்ணலாம். பட் அப்படி 4G ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணுறவங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாமா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4G ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கா, என்ன ப்ரைஸிங்க்கு லான்ச் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் இப்போ பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் டிசைனை பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ நிறைய பிராண்ட்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லையும் டிசைனில் கொஞ்சம் கொஞ்சமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் ஹையர் செக்மெண்ட்டில் மட்டும்தான் லைட் வெயிட்டடான ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வரும். பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர ஸ்மார்ட் ஃபோன்லாம் எப்போவுமே கொஞ்சம் பல்கியாக வெயிட்டாக தான் இருக்கும். பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறைய பிராண்ட் லைட் வெயிட்டட் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் தான் இந்த ரியல்மி 10 4G இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ரொம்பவே லைட் வெயிட்டாக எடுத்துட்டு இருக்காங்க. 179 கிராம்ஸ்க்கான வெயிட் தான் இருக்குது. அண்ட் மொபைலுக்கான திக்னஸும் 7.95 mm திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் லைட் வெயிட்டடாக ஸ்லிம்மாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு பர்சனலி ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே கொஞ்சம் லைட் வெயிட்டாக ஸ்லிம்மாக கொஞ்சம் காம்பாக்டாக ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் எப்போவுமே பிடிக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது, ஃபஸ்ட் இம்ப்ரெசிவாக இருக்குது. மற்றபடி லுக்கெல்லாம் அவங்க ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு டிசைன் லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் லுக்கெல்லாம் யூஸ்வலாக இருந்தாலும் மொபைல் ரொம்பவே லைட் வெயிட்டாக ஸ்லிம்மாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்து மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் பக்கம் வந்தோம்னா, இங்கே ஃபஸ்ட் டிஸ்பிளேவாக 6.4 inches சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் அமோலோட் பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே தான் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. பட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்குது. 360 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 1000 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் இருக்குது. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஏதோ ஒரு டிஸ்பிளே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு நல்ல அமோலோட் டிஸ்பிளே வித் 1000 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. என்ன 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை 120 Hz கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் ஓகே, சூப்பர் அமோலோட் 90 Hz அப்படின்றதும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான், டீசென்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்து மொபைலுடைய பேட்டரி பக்கம் வந்தோம்னா, இங்கே 5000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற ஒரு யூஸ்வலான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணி இந்த மொபைலில் 0-50% 28 minutes நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 100% நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, டீசெண்டாக இருக்குது. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே மீடியேட்டக் கூடிய ஹீலியோ G99 அப்படின்ற இந்த ஒரு 4G ப்ராசஸரை தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4G ப்ராசஸராக இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக மீடியேட்டக் கிட்டேருந்து லான்ச் ஆன ஒரு ப்ராசஸர் அண்ட் 6 nm சைஸில் சின்ன சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி வந்த ஒரு ப்ராசஸர் அப்படின்றதுனால பவர் கன்சம்ஷன் இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் இது ஒரு லேட்டஸ்ட்டான சிப்செட் அப்படின்றதுனால நமக்கு இதில் UFS 2.2 கொஞ்சம் லேட்டஸ்ட்டான ஸ்டோரேஜ், ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 மாதிரியான கொஞ்சம் லேட்டஸ்ட்டான கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் அது கூடவே சப்போர்ட் பண்ணுறதுக்கு LPDDR4X ரேம் டைப், Wi-Fi 5 சப்போர்ட் மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். அதுவும் இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய செக்மெண்ட்டுக்கு ஓகே, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்
பர்ஃபார்மன்ஸே கொடுக்கும். கேமிங் மாதிரியான விஷயங்களும் நம்மளால் ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஓகே, நல்ல டீசென்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் அடுத்து அப்படியே கேமரா சைடுக்கு வந்தோம்னா, ஆக்சுவலி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல கேமரா எப்பவுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்களும் ஒரு யூஸ்ஃபுல்லான கேமரா தான், பின்பக்கம் ரெண்டு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஒரு கேமரா தான் யூஸ்ஃபுல்லான கேமரா, 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா இருக்கு. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் முன்பக்கம் 16 மெகா பிக்சல் ஓகே, அண்ட் பின்பக்கம் அந்த 50 மெகா பிக்சல் ஓகே. மற்றபடி ரொம்ப இம்ப்ரெசிவான கேமரா பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இதில் இந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இதில் நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்து மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கரை பற்றி பேசும்போது அல்ட்ரா பூம் ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது என்னன்னா 200% வரைக்கும் நம்மளால் வால்யூம் செட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்பீக்கரை விட இன்னும் லவுடராக இருக்கும். நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் 100% சவுண்ட் வால்யூம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பீக்கரில் 200%க்கான ஒரு அல்ட்ரா பூம்கான சவுண்ட் எஃபெக்ட் இதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா பாட்டமில் மட்டும்தான் இருக்குது, டாப்பில் இல்லை. அண்ட் மற்றபடி 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பட்ஜெட் செக்மெண்ட்டில் எப்படி கொடுப்பாங்களோ அது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஎஸும் ஆண்ட்ராய்ட் 12 ஓஎஸோட ரியல்மி UI 3.0 கீழே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. ஸோ அந்த வகையில் எல்லாமே ஓகே தான். பட் ப்ரைஸ் செக்மெண்ட், என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும்ல. ஸோ ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இங்கே மொத்தம் 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பேஸ் வேரியண்ட்டாக 4GB RAM 64GB இன்டர்னல் வேரியண்ட் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 13,999 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூடவே 8GB RAM 120GB இன்டர்னல் வேரியண்ட் அப்படின்ற 2வது வேரியண்ட் இருக்கு. இந்த வேரியண்ட்டுக்கு 16,999 அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே 6GB ரேம் வேரியண்ட் ஏன் கொடுக்கல அப்படின்றது என்னுடைய ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ 6GB ரேம் வேரியண்ட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரைசிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் செட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ஓகே டீசெண்டாக இருக்குது அப்படின்னாலும், இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக ஒரு 1000 ரூபீஸ் கம்மியான செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 13999 அப்படின்ற மாதிரி இல்லாமல் 12999 அப்படின்ற ப்ரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியண்ட் அந்த 4GB 64GB வேரியண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் பா செக்மெண்ட்டுக்கு ஒர்த்துப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கலாம். பட் இப்போதைக்கு பார்க்கும்போது ஓகேப்பா டீசெண்டாக இருக்குது, குறையில பட் டீசெண்டான ஒரு ப்ரைசிங், டீசெண்டான ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு பர்சனலி இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆக்சுவலி 1000 ரூபீஸ் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக ஐசிஐசிஐ கார்டு யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1000 ரூபீஸ் இன்ஸ்டன்ட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி வாங்கும்போது உங்களால் 12999 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன் 4GB 64GB இந்த வேரியண்ட்டை வாங்கிக்க முடியும். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒத்தான ஸ்மார்ட் ஃபோன் தான் எனக்கு படுது. மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்கு சிமிலராக பார்த்தோம்னா, போக்கோ கிட்டேருந்து போக்கோ M4 Pro 4G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி அவைலபிளாக இருக்குது. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ மார்க்கெட்டில் 15,000 உண்டு அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு தான் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் 12999 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக ஒத்தான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் 4G ஸ்மார்ட் ஃபோன் ஓகே எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன் இந்த Realme 10 4G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன? அண்ட் இப்போ 5G மார்க்கெட்டில் வந்துருச்சு, 5G சர்வீஸும் ஒரு சில சிட்டிஸில் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இப்போ 4G ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லை உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் இந்த 4G 5G பற்றி என்ன அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.